அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் அந்த அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ரிலி அம்ரி வஹ்லுல் உஹ்ததம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜிதனி இல்மா, ரப்பி ஜிதனி இல்மா, ரப்பி ஜிதனி இல்மா. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த ஐபிக்கே தளத்தின் வாயிலாக நம்ம நிறைய சகாபாக்களோட வரலாறை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த சகாபியோட வரலாறை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்லபா இப்னு அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ரொம்ப வயது முதிர்ந்த சகாபிலாம் கிடையாது, மிகவும் குறுகிய காலமே வாழ்ந்த சகாபி தான் இவங்க. இவங்களுடைய வயது 16 வயது. இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த காலகட்டத்தில் வாழ்கிற, அதாவது அல்லாஹு பாதுகாத்த ஆணையும் பெண்ணையும் தவிர்த்த மற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். இவங்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா, ரொம்ப அமைதியான குணம், நிறைய நற்குணங்கள் நிறைஞ்சது. அப்புறம் மற்றவர் மீது கண்ணியம் செலுத்தும் குணமுடையது தான் இவங்களுடைய குணம். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, நம் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற செய்தியை மற்ற நபி தோழர்களிடம் போய் சொல்கிறது தான் இவங்களோட வேலையே. அதை இவங்க எப்படி நினச்சி செஞ்சாங்கன்னா, ஒரு பெரும் பாக்கியமாக நினச்சி தான் செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு நாள் நம் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தக்லபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்லி அதை நிறைவேற்றிட்டு வரும்படி அனுப்பி வைக்கிறாங்க. தக்லபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செல்கிற வழியில் ஒரு வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டு ஏழ்மையின் காரணமாக கதவு கிடையாது, அதுக்கு பதிலாக துணியால் திரையிட்டிருக்காங்க. அப்போது காற்று அடிக்கும்போது அந்த வீட்டினுடைய திரை விலகுது. அந்த வீட்டு உள்ள ஒரு குளியல் அறையில் ஒரு பெண்மணி குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் தக்லபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பார்வை அந்த பெண்மணி மேலே விழுந்துருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாட்ட அந்த பாதுகாப்பு தேடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மனம் என்ன நினைக்குதுன்னா, நம்ம ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு தோழராக இருந்துக்கிட்டு நம்ம ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோமே, திரும்ப போய் நம்ம எப்படி அவங்க முகத்தில் முழிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் தன்னை பற்றி ஒரு வசனத்தை இறக்கிடுவானோ, இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை ஒரு நயவஞ்சக கூட்டத்தில் சேர்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற தோழர்கள்கிட்ட சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க, நம்ம போய் எப்படி அவங்க முகத்தில் முழிக்கிறது, நம்ம தான் அந்த தகுதியை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கிட்டவும் அவங்க கண்கள் யாரை தேடுது அப்படின்னா, தக்லபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் தேடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற தோழர்கள்கிட்ட கேட்குறாங்க, தக்லபா ரலியல்லாஹு அன்ஹு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க எங்களுக்கு தெரியலையே அரசுல்லா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சின்ன பையன் தானே, மற்ற சிறுவர்களோட விளையாண்டுட்டு இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே நாட்களும் கொஞ்ச நாள் போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் மற்ற சில தோழர்களை கூப்பிட்டு தக்லபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து தேடி பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த தோழர்களும் மதினா முழுக்க தேடுறாங்க, ஆனால் தக்லபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இறுதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்காவிற்கும் மதினாவுக்கு இடையில் உள்ள ஒரு மலையோட அடிவாரத்தை அடைகிறாங்க. அங்கே சில ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு தக்லபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடையாளம் அவங்களோட வயசு எல்லாத்தையும் சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த அழுதுகிட்டே இருக்க அந்த சின்ன பையனையை பற்றி கேட்குறீங்க, அந்த பையன் 40 நாள் அந்த மலையோட உச்சியில் தான் இருக்கிறாங்க, அந்த சூரியன் மறைகிற நேரத்தில் கீழே இறங்கி வருவாங்க, நாங்கள் எங்ககிட்ட இருக்க அந்த செம்மறியாட்டு பாலை கொடுத்ததோடு குடிச்சிட்டு திருப்பி அழுதுகிட்டே அந்த மலை மேலே ஏறி போயிடுவாங்க, இந்த 40 நாளாக அவங்களோட அழுகையை தவிர்த்து நாங்கள் வேறு எதையுமே கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து உடனே திகச்சு போயிடுறாங்க. சரி, எல்லா நபித்தோழர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மாலை நேரம் வரும் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த மலையோட அடிவாரத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேக்குறாங்க,
பத்தி என்ன பத்தி இறைவசனை இறங்கியிருக்கான் இல்ல நீ வந்து நீ வந்து என்ன சொல்றாங்க வைக்கிறாங்க. அப்போ அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்போ நபி சொல்லாம் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தகலபரலியல்லாம் யாரும் சொல்றாங்க, யாரும் பெரிய பாவத்தை பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், அதனால இறைவனை இறைவனே தண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றாங்க நபி சொல்லாம் சொல்றாங்க, நிச்சயமா உன்னை அல்லாஹ் மன்னிப்பான், இந்த வானத்துக்கு இடையில உள்ள இடையில அளவு பாவத்தை செஞ்சு பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி சொல்றாங்க. தகலபரலியல்லாம் சொல்றாங்க, யாரும் சொல்லாம் உடம்புல உடம்புல ஏழு சதைகளுக்கு இடையில வந்து என்ன சொல்றாங்க, மரணத்தோட தழுவிடுறது அவங்க தன்னோட கையாலேயே அவங்களுக்கு கபனிட்டு தொழுகையை முன்னின்று நடத்துறாங்க. ஜனாசவை அடக்கம் செய்ய போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னா, கால் வைக்கவே இடம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி பின்னி பின்னி நடக்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கூட்டமான இடத்துல எப்படி நடப்போம், ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நடக்கவே இடம் இல்லாதமாக நடப்போம்னா அந்த மாதிரி நடந்து போகிறாங்க. அதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, யார சொல்லலாம், மக்கள் தான் இப்படி ஒரு மாதிரி ஃப்ரீயாக நடந்து போகிறாங்களே, இதான் நிறையா இடம் இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி நடந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஓ உமரே, இந்த தக்லபாவின் நல்லடக்கத்திற்கு பல்லாயிரக்கணக்கான வானவர்கள் வந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் என்னோட கால் வைக்கவே இடம் இல்லை, அதனால தான் நான் இப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுபஹானல்லா, அப்போ பார்த்துக்கங்க, இந்த அறியாத இந்த சின்ன வயசில் தான் செஞ்ச ஒரு அதாவது தான் அறியாமையே செஞ்ச ஒரு சின்ன தவறை இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள ஒரு தூரமான ஒரு பாவமாக கருதிக்கிட்டு அதுக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதுலேருந்து மீட்சி இறந்தவங்க தான் தக்லபா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்களில் சில பேர் நம்ம செய்கிறது தப்புன்னு தெரியும், ஆனால் அதை தெரிஞ்சே செய்வோம். அந்த தப்பை செஞ்சால் அல்லாஹ் தஆலா நமக்கு மறுமையில் என்ன தண்டனை கொடுப்பானும் தெரியும், ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டே செய்கிற மக்களும் இருக்காங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம என்னென்ன செய்கிறோமோ அனைத்தையுமே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான், அதுக்கான தண்டனையை நமக்கு மறுமையில் கொடுப்பான். நம் அனைவரையும் எந்த பாவமும் செய்யாமல் வாழும்படி நம் அனைவரையும் அல்லாஹு பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.